எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தக்காளி ஊறுகாய். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து கால் கிலோ அளவான தக்காளி. இது மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி இதுவும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, பூண்டு தேவையான அளவு, வெல்லம் சேர்க்கிறது தான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் அதை சேர்க்கும் பொழுது அந்த துவர்ப்போட இனிப்பு சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், எண்ணெய் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம கால் கிலோ எடுத்துக்கிட்ட தக்காளி வந்து நல்லா டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலே போதும். ஜாரில் தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பெருசாகவே டைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நம்ம ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்பியாக இருக்கும் பொழுது நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் இருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது மாதிரி பல்பியாக இருக்கணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லிக்விடாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஊறுகாய் கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ இந்த மாதிரி பல்பியாகவே இருக்கணும். ஸோ குக்கரில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, கால் கிலோ அளவான தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி, வெல்லம், உப்பு தேவைக்கேற்ப. இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 10 விசில்ஸ் வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம். 10 விசில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் ஃபுல்லாக போயிருக்கணும். ஸ்டீமோடு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸ்டீம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிட்டுறதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மிக்சர் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு மண்சட்டி நல்லா காஞ்சிருக்கு. நம்ம மண்சட்டியே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மண்சட்டி நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் தேவைக்கேற்ப ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் என்னவோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிற சமயத்தில் நீங்கள் பூண்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. தாளிப்புக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்ட பூண்டை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க தக்காளி மிக்சரை நம்ம ஆட் பண்ணிடுறோம். நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்குமே வந்து இது வதங்கணும். தக்காளி ஊறுகாய் ரெடி. நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 15 டேஸ் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ஐதர் கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஸ்டீல் பவுல் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டீல் பவுல் ஆர் கிளாஸ் பவுலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்கும். 15 டேஸ் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. ஸோ இது ஏன் இப்படி ரெட் கலரில் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்க தானே? ஸோ இதுக்கு எது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா, வெறும் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.